முயன்றால் முடியாதில்லையே மிக விட்டு அப்படி நான் கேட்டு இல்லை வணக்கம் நீங்கள் எக்ஸாம் தமிச்சு எனக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்கப்படலாம் நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இப்போ பிசிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம ஹையர் ஸ்டடீஸில் வந்து பார்த்தா எம்பிஏ படிக்கலாமா இல்லை எம்சிஏ படிக்கலாமா எது படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரி ஸ்கோப் இருக்குது அல்லது எதுதான் நம்மளுக்கு பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க பாரு இது வந்து பார்த்தா பிசிஏ எடுத்து படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நிறைய பேத்துக்கு நம்ம பிசிஏ முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கலாமா இல்லை பிசிஏ ப்ளஸ் எம்சிஏ படிக்கலாமா அப்படி இல்லைன்னா இப்போ பிசிஏ படிச்சுட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்க அடுத்து ஹையர் ஸ்டடீஸில் என்ன சூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான கெரியர் க்ரோத் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பிசிஏ இது வந்து பார்த்தா த்ரீ இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு ப்ளஸ் டூ முடிச்சோன்னே டேரக்டாக ஜாயின் பண்ணி படிக்கலாம் பிசிஏ பொறுத்தவரையும் பார்த்தோம்னா மோஸ்ட்லி இப்போல நிறைய காலேஜில் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து கேட்குறாங்க அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நீங்கள் எடுத்த குரூப்பில் வந்து பார்த்தா மேக்ஸ் வந்து கம்பல்சரியாக ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க பட் நிறைய காலேஜில் கூட வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த குரூப் எடுத்திருந்தாலும் பிசிஏக்கு அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கேன் பிசிஏ விட பேசிக் எலிஜிபிள் அப்படின்னு எடுத்துகிட்டா எந்த குரூப் எடுத்தவங்க வேணாலும் பிசிஏ படிக்கலாம் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிள் பட் இப்போ ரீசென்ட் டேஸில் நிறைய காலேஜில் மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக வந்து கேட்குறாங்க உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா பிசிஏ இது வந்து பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் லெலவன்ட்டான கோர்ஸாக உங்களுக்கு இதில் வந்து பார்த்தா நிறைய ஸ்டீம் இருக்கு உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ரைவன்ட்டா அது மட்டும் இல்லாமல் க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெலவென்ட்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெலவன்ட்டா இந்த மாதிரி ரீசென்ட் டெக்னாலஜி அளவெண்ட்டான ஸ்டீம் கூட அவைலபிளாக இருக்குது பட் மோஸ்ட்லி வந்து பார்த்தா பிசிஏ பொறுத்தவரை பார்த்தா அவ்வளோக்கா நிறைய பேர் வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் பேஸில் வந்து கோர்ஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க ஜென்ரலான கோர்ஸ் தான் படிப்பாங்க பிசியில் வந்து பார்த்தா பிபிஏ அளவுக்கு வந்து பார்த்தா பிசிஏல ஸ்டீம் பேஸ் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே சூஸ் பண்ணுறதுல ஜாபும் வந்து பார்த்தோம்னா நீங்கள் இந்த ஸ்ட்ரீம் முடிச்சிருந்தா தான் இந்த ஜாபுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் எல்லா இண்டஸ்ட்ரியுமே முக்கியமாக இந்த கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ஜாப் எல்லாமே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அனிமேஷன் ஃபீல்டில் போகலாம் இல்லை வந்து உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபீல்டு போகலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஃபீல்டு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஜென்ரலாக வந்து பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஐடி ஆஃபீஸர் இந்த மாதிரி கூட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ப்ரோக்ராமிங் மேலே உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பட் நீங்கள் ஒரு பிசிஏ முடிச்சுட்டு ஜாப் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மியாக தான் இருப்ப ஒரு தமிழ்நாடு பேஸ்ட் கம்பெனி அப்படின்னு எடுத்துலாம் பிசிஏ முடிச்சிட்டு ஜாப் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படியே கிடைச்சாலும் ஏதாவது கம்ப்யூட்டர் லெவெண்ட்டான ஒரு கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான ஜாப் தான் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைனா வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டர் பில் போடுறது இந்த மாதிரியான ஜாப்பில் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஸோ உங்களுக்கு சேலரி வைஸ் அப்படின்னு எடுத்தால் இப்போ தமிழ்நாடு பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனிலையோ இல்லை ஒரு ஆர்கனைசேஷன்லையோ ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு செவன் தௌசண்ட் எயிட் தௌசண்ட் இந்த ரேஞ்சில் தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜாபுக்கு போகிறப்ப இல்லை ஜாபுக்கு அப்ளை பண்ணுறப்ப சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கா ஸோ அந்த மாதிரி வந்து பிசிஏ முடிச்சவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு எடுத்தால் ஒன்று எம்சிஏ சூஸ் பண்ணலாம் அப்படி எம்பிஏ வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ எம்சிஏ அப்படின்னா எம்பிஏ வந்து சூஸ் பண்ணலாம் பட் ரெண்டில் பெஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு எம்சிஏ தான் வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதாவது எம்சிஏ அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான ப்ரொபஷனல் கோர்ஸ் முன்னெல்லாம் வந்து பார்த்தா இந்த கோர்ஸ் வந்து த்ரீ இயர்ஸாக கண்டக்ட் பண்ணிட்டு பட் பட் ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தா எல்லா யூனிவர்சிட்டியும் எல்லா காலேஜ்லையும் வந்து பார்த்தா ரெண்டு வருஷத்துக்கான கோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஸோ நீங்கள் பிசிஏ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் எம்பிஏ விட வந்து பார்த்தோம்னா எம்சிஏ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் எம்சியில் வந்து பார்த்தா நிறைய ஸ்ட்ரீம் பேஸில் கூட கோர்ஸ் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டுருக்காங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு உங்களுக்கு அனிமேஷன் ரெலவெண்ட்டாக இருக்கு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்ட்டாக மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ரெலவெண்ட்டாக இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க பட் எம்சிஏக்கும் வந்து பார்த்தோம்னா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் முடிச்சா தான் உங்களுக்கு குறிப்பிட்ட ஃபீல்டில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லை உங்களோட நாலேஜ் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான எல்லா இன்ட்ரஸ்ட்லேயுமே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு டாப்பிக்கல் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எந்த ஃபீல் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த மாதிரியான ஃபீல்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எம்சிஏ பொறுத்தவரை பார்த்தா நீங்கள் வந்து ஜென்ரல் கூட சூஸ் பண்ணி படிக்கலாம் இப்போ ஜென்ரலாக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு ஈக்குவலான டிகிரி அதாவது நீங்கள் எம்சிஏ முடிச்சிங்க அப்படின்னா ஒரு பிஇ பிடெக் கூட சிஎஸ்சியோ இல்லை ஐடிஓ இது முடிச்சதுக்கு ஈக்குவலான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாபும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சவங்களுக்கு என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரியான ஜாப்லாம் வந்து எம்சிஏ முடிச்சவங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ எம்சிஏஏ பொறுத்தவரையும் பார்த்தா நீங்கள் கொஞ்சம் டாப் லெவல் காலேஜில் எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னா நிம்செட் எக்ஸாம் வந்து எழுதலாம் முக்கியமாக என்ஐடி இந்த மாதிரியான காலேஜெலாம் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ அந்த மாதிரியான காலேஜெலாம் படிக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்ல ரேஞ்சில் தருவாங்க இந்த சேல்ரி பேக்கேஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு சேல்ரி பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் டாப் லெவல் காலேஜ் எய்ம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ரி பேக்கேஜோட உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்பிஏ எம்பியன இதுவும் வந்து பார்த்தா டூ இயர்ஸ்க்கான ப்ரொஃபஷனல் கோர்ஸாக எம்பிஏ முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ரெலவென்ட்டாக ஒரு நல்ல நாலேஜ் வந்து கெயின் ஆகும் இதுவே எம்சிஏ அப்படின்னு எடுத்துகிட்டு உங்களுக்கு தியரி ப்ளஸ் ப்ராக்டிக்கல் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சிலபஸ்லாம் வந்து பார்த்தோம்னா அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான ப்ரோக்ராமிங் லேப் இந்த மாதிரி நிறைய லேப் வரும் உங்களுக்கு பட் நீங்கள் எம்பிஏ படிக்கிறப்ப வந்து பார்த்தா தியரி ரெலவெண்ட்டாக தான் நிறைய பேப்பர் வரும் அதாவது ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குது ஒரு கம்பெனியாக இருக்கலாம் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கலாம் ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அதில் உங்களுக்கு கீழே நிறைய கோ இருப்பாங்க ஸோ அவங்களாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இஸ்யூஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி சரி பண்ணுறது ஸோ அந்த மாதிரியான டாபிக் தான் சிலபஸில் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஒரு நைன்டி நைன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து பார்த்தா தியரி ரிலவெண்ட்டான டாபிக் தான் வந்து இது எம்பிஏ பொறுத்தவரை வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ எம்பிஏவும் வந்து நீங்கள் படிக்கலாம் பட் எம்பிஏவோட விட எம்சி வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் உங்களுக்கு பட் நீங்கள் எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணுறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் அளவட்டான எம்பிஏ ஸ்ட்ரீம் வந்து நிறைய இருக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு டேட்டா அனாலிட்டிக்ஸ் இருக்கு இகாமர்ஸ் இருக்குது உங்களுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு எம்பியில் வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் அளவட்டால் இன்னும் நிறைய ஸ்ட்ரீம் இருக்குது உங்களுக்கு பட் மோஸ்ட்லி தமிழ்நாடு பேஸில் காலேஜில் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம் தான் கனெக்ட் இருக்காங்க ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா முக்கியமாக வந்து உங்களுக்கு ஜென்ரலாக படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான லைனில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்கள் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படி இல்லை நீ வந்து பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் ரெலவெண்ட்டாக படிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க இ காமர்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லை டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரிலாம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டானது வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது பட் எம்பிஏ அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா உங்கள் ஃபீல்டு ரெலவெண்ட்டாக அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணிக்க அப்படின்னா கெரியர் குரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய தமிழ்நாடு பேஸ் காலேஜில் இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கண்டெக்ட் இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து எம்பிஏ வந்து யாருக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா பிசிஏ முடிச்சுட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க ஒரு சின்ன கம்பெனியாக இருக்கலாம் இல்லை ஒரு மிடில் லெவல் கம்பெனியாக இருக்கலாம் இந்த மாதிரியான கம்பெனிலாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ் வந்து டிஸ்டன்ஸ் மூலியமாவோ இல்லை ஆன்லைன்லையோ படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்பிஏ வந்து படிக்கலாம் அப்போயே எம்பிஏ அளவுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் ஸ்டீம் ரெலவெண்ட்டாக வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தா உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதுவே நீங்கள் எம்சிஏ படிக்கணும் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தா நீங்கள் டேரெக்டாக ரெகுலர் மோட்டில் வந்து படிங்க ஏன்னு பார்த்தா அதுல வந்து நிறைய லேப் இருக்கு உங்களுக்கு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் நல்லவன்ட்டான லெபார்ட்டீஸ் நிறைய கண்டக்ட் பண்ணுவாங்க சோ நீங்க டைரெக்டா காலேஜ் போய் தான் ப்ராக்டிகலா நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிக்க அப்படின்னா நீங்கள் டிஸ்டன்ஸில் கூட வந்து படிக்கலாம் உங்களுக்கு ஏன்னா நல்ல ஒரு நாலேஜ் வந்து டிஸ்டன்ஸில் கெயின் பண்ணுறக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுவே எம்சிஏ அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அளவுக்கு ரெகுலர் மோடில் வந்து படிங்க ஃபுல் டைமாக படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு நாலேஜ் ப்ராக்டிக்கலாக கெயின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எம்சிஏ முடிச்சோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு பிரைவேட் அப்படின்னு எடுத்துகிறா ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே நீங்கள் ஐடி அளவெண்ட்டான ஜாப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதாவது இந்த சாஃப்ட்வேர் கம்பெனி ஐடி ரெலவென்ட்டான கம்பெனியில் எம்என்சி கம்பெனியில் ஸோ இந்த மாதிரியான கம்பெனிலாம் வந்து ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது முக்கியமாக எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஜாப் வந்து பார்த்தா ஐடி ரெலவெண்ட்டான கம்பெனியில் அதாவது கம்ப்யூட்டர் ரெலவெண்ட்டான கம்பெனியில் வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னா கூட டெலிகம்யூனிகேஷன் ஃபீல்டில் கூட வந்து பார்த்தா இந்த கம்ப்யூட்டர் லைனில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் வந்து மெஜாரிட்டியாக வந்து பார்த்தோம்னா ஐடி ரெலவெண்ட்டான ஃபீல்ட ஒரு கேபிஓபிபிஓ இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் நீங்கள் வந்து பார்த்தா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல சேலரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் पड़ உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து பார்த்தா அப்ராட் ஜாப் கூட கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு இதுவே எம்பிஏ கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா முக்கியமாக கம்ப்யூட்டர் அலவெண்ட்டான எம்பிஏ முடிக்கிறப்ப வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரியான பொசிஷன்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் அந்த கம்ப்யூட்டர் அலவெண்ட்டான கம்பெனியில் தான் வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் அலவெண்ட்டான கம்பெனியில் ஒரு மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது உங்களுக்கு கீழே இருக்க கோ ஒர்க்கு ஹேண்டில் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒர்க்கும் இந்த மாதிரி தான் அமைத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ மேனேஜ்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது அளவு ஜாப் நீங்கள் எம்பிஏ முடிக்கிறப்ப கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சப்போஸ் எம்பிஏல மாற்றி ஸ்ட்ரீம் என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தா இப்போ கம்ப்யூட்டரில் மட்டும் படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை எம்பிஏ வந்து என்ன மாதிரியான ஸ்ட்ரீம் வேற ஏதாவது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இது வந்து பார்த்தா உங்க ஸ்கில் பேஸில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்கு பர்சனாலிட்டிலாம் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் ஹச்ஆர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் இது வந்து பார்த்தா நல்ல ஒரு டிமாண்டில் இருக்க ஒரு கோர்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதுவே அக்கௌண்ட்ஸ்லாம் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம் இல்லை வந்து பார்த்தோம்னா மார்க்கெட்டிங் முக்கியமாக வந்து இந்த கஸ்டமர்லாம் ரொம்ப இன்ட்ராக்டிவாக பேசுவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஸ்கில் பேஸில் இந்த ஜென்ரலாக இருக்க எம்பிஎஸ் டீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அந்த ப்ரொஃபஷனில் ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இண்டஸ்ட்ரிலுமே ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது முக்கியமாக வந்து பார்த்தா ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனி பேங்க் ரெலவெண்ட் ஆனதில் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஃபினான்ஸ் கம்பெனியில் ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பட் இது எல்லாமே உங்கள் இன்ட்ரஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஜாப் பிரைவேட் கம்பெனியில் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக எம்பிஏலேயே வேறு ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம் கம்ப்யூட்டரில் மட்டால் தான் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை பட் வந்து அப்படி சூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்லாம் எப்படி கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த எண்ணி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாபுக்கு வந்து பார்த்தா நீங்கள் எம்சிஏ படிக்கும்போதும் சரி இல்லை எம்பிஏ படிக்கும்போதும் சரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யூபிஎஸ்சி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் பேங்கிங் இடப்பான கிளர்க்கு பிஓ இருக்கு டிஎன்பிசி எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்க்கெல்லாம் நீங்கள் காலேஜ் படிக்கும்போதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நீங்கள் தான் படிக்கணும் எம்பிஏ படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சதாவே இந்த மாதிரியான ஜாப் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் இதுவும் வந்து பார்த்தா உங்கள் ஸ்கில் பேஸில் வந்து சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு மேக்ஸ்லாம் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் பேங்கிங் அப்படின்னா எஸ்எஸ்சி ரயில்வே இந்த மாதிரியான ஜாப் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மெமரி பேஸ் கொஸ்டின் பொலிட்டி அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரியான டாப்பிக்லாம் நல்லா படிப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா இந்த யுபிஎஸ்சி டிஎன்பி இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்கள் ஸ்கில் பேஸில் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கெரியர் கொடுத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இப்போ எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா பேங்கிங் ரிலவெண்டான ஜாப் வந்து நிறைய கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக ஐபிஐஸ் கீழே வந்து பார்த்தா எஸ்ஓ கீழே ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்கு வந்து நீ எம்சிஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இதுவே எம்பிஏல வந்து பார்த்தா ஹச்ஆர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூஸ் பண்ணி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்தா கீழே எஸ்ஓ கீழே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் ஹச்ஆர் ஆஃபீஸர் இந்த மாதிரியான ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எம்பிஏ படித்தவங்களுக்கும் சரி எம்சிஏ படித்தவங்களுக்கும் சரி பேங்கிங் ரிலவென்ட்டான ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு முக்கியமாக ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு அசிஸ்ட் மேனேஜர் மேனேஜருக்கு ஈக்குவலான போஸ்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தா எம்பிஏ பொறுத்தவரை பார்த்தா குறிப்பிட்ட ஸ்ட்ரீம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கணும் ஒன்று மார்க்கெட்டிங் சூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படி இல்லை ஹச்ஆர் சூஸ் பண்ணிக்கலாம் பட் எம்சிஏ பொறுத்தவரை ஸ்ட்ரீம் பேஸ்லாம் வந்து ஜாப்பில் ஜென்ரலாக எம்சிஏ முடிச்சாவே இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்க்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நெட் எக்ஸாம் செட் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம் கூட ரெண்டு பேருமே எழுதலாம் அதாவது எம்பிஏ முடிச்சவங்களும் எழுதலாம் எம்சிஏ முடிச்சவங்களும் எழுதலாம் எல்லா ஸ்ட்ரீம் படித்தவங்களும் எழுதலாம் ஸோ இந்த மாதிரியான எம்பிஏ எம்சிஏ முடிச்சுட்டு யூஜிசி நெட் எக்ஸாமோ இல்லை தமிழ்நாடு பேஸில் கண்டக்ட் பண்ணுற செட் எக்ஸாமோ எழுதுனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஜாப் வந்து கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ உங்களுக்கு டீச்சிங்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது எம்சிஏ முடிச்சவங்க வந்து பார்த்தா கேட் எக்ஸாம் எழுத கூட எலிஜிபிள் தான் நீங்கள் கேட் எக்ஸாம் எழுதி ஹையர் ஸ்டடீஸில் எம்இ டெக் சூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படி இல்லை நிறைய பிஎஸ்சியூ கம்பெனிஸ்ல கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு பிஎஸ்சியூ கம்பெனிஸ்லாம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி அப்படிம்பாங்க செமி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க ஸோ இதுல வந்து ஒரு சில கம்பெனி கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்குறாங்க ஒரு சில கம்பெனி வந்து பார்த்தா டேரெக்டாக எக்ஸாம் வச்சு வேக்கன்சி வந்து ஃபில் பண்றாங்க ஸோ உங்களுக்கு எந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த கம்பெனியில என்ன மாதிரியான மெத்தட் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு எடுத்துட்டால் விட எம்சிஏ முடிச்சவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில பிஎஸ்சியூ கம்பெனியில் எக்ஸ்ட்ரா ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா பிசிஏ படித்தவங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா எம்பிஏ விட எம்சிஏ தான் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் நிறைய ப்ரைவேட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்